ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜ்வேஸ் சேனல். இன்றைக்கி நம்ம டாக் சீரீஸில் டோகோ அர்ஜென்டினோ அப்படின்ற ஒரு டாக் ப்ரீடை பற்றி தான் பார்க்க போகிறோம். 1920s அர்ஜென்டினாவில் டாக்டர் அண்டானியோ நோரஸ் மேட்டினஸ்னு ஒரு மெடிக்கல் டாக்டர் இருந்தார். இவர் ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபேமிலியிலேருந்து வந்தவர். இவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் நாய் வளர்க்குறதுனா அவ்வளோ இஷ்டம். ஆனால் டாக்டர் ஆண்டினோ ஒரு படி மேலே போய் நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேட்டை நாயை உருவாக்கணும்னு யோசித்தார். தன் சகோதரர், அவரும் ஒரு டாக்டர் தான், டாக்டர் அகஸ்டினோட போய் யோசித்தார். அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாயை உருவாக்குறதுக்கு இவர் தேர்ந்தெடுத்தது தான் கொட்டோபா ஃபைட்டிங் டாக். கொட்டோபா தான் அந்த காலத்தில் ரொம்ப பாப்புலேஷன் அதிகமாக இருந்த சிட்டி. ஜனத்தொகை அதிகமாக இருந்தாலும் நான் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கிற சிட்டி தான் அது. கொட்டோபா மக்களுக்கு நிறையவே பாதுகாப்பு தேவைப்பட்டுச்சு. அதுக்காக வளர்க்கப்பட்ட நாய் தான் கொட்டோபா ஃபைட்டிங் டாக். ஆடுகளம் படத்தில் சேவல் சண்டைக்கு பேட்டைக்காரன் ப்ரீடு எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி நாய் சண்டையில் அர்ஜென்டினாவில் முடிசூடா மன்னன் இந்த கொட்டோபா தான். தமிழ்நாட்டில் சேவல் சண்டை எவ்வளோ ஃபேமஸோ அதே மாதிரி அர்ஜென்டினாவில் டாக் ஃபைட் ரொம்பவே ஃபேமஸ். கொட்டோபாவை சண்டையில் அடிச்சிக்க ஆளே கிடையாது. போட்டிக்கு ஒரு நாய் வந்துச்சுன்னா அது வந்து தப்பிச்சு ஓடுறதுலாம் கிடையாதுங்க, ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ரீ டிக்கெட் பரலோகத்துக்கு தான். கொட்டோபாவுக்கு ஒரு பெரிய ட்ராபேக் இருந்தது. அது என்னென்னா, அதோட கொட்டோபாலே அதுங்களுக்கு மேட் பண்ணுறதுக்கு துளி கூடிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இதோட இனம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டே வந்தது. அதனால டாக்டர் மேட்டினஸ் இதை வேறு இனத்தோட மேட் பண்ண வைக்கலான்னு யோசித்தார். கொட்டோபா நாயை பொதுவாக கேஜுக்குள்ளே வச்சு தான் வளர்த்துக்கிட்டு வந்தாங்க அந்த காலத்து மக்கள். நைட்டு மட்டும்தான் வெளியே விடுவாங்க. டாக்டர் மேட்டினஸ் இதை மக்கள் கூட சகஜமாக பழகிற மாதிரி உருவாக்கணும்னு நினச்சாரு. ஆனால் ப்ரீடிங்காக பல நாட்டிலிருந்து பல டாக்ஸை இறக்குமதி செஞ்சார். இறக்குமதி செஞ்ச அத்தனை நாய்களும் பெண் நாய்கள். ஆக்ஷன் ஹீரோவாக மட்டுமே வாழ்ந்து வந்த கொட்டோபாக்கு டிசைன் டிசைனாக ஃபீமேல் டாக்ஸு இறக்குமதி ஆச்சு. அது என்னென்ன ப்ரீடுனா, கிரேட் டேன், புல்டாக், பாக்ஸர், மேஸ்டிஃப், இங்கிலீஷ் புல்டாக். கொட்டோபா தான் நம்ம உருவாக்குற நாய்க்கு தலைவனாக இருக்கணும்னு டாக்டர் மேட்டினஸ் முடிவு பண்ணார். 1928 அவர் நினச்ச மாதிரியே ஒரு டாகை உருவாக்குனார். அவர் பேர் வைக்க ரொம்பலாம் யோசிக்கலைங்க. இது நிறைய நாய்களின் கலவை. அதுக்கு ஸ்பானிஷ் வார்த்தை டோகோ. இருக்கிற நாடு அர்ஜென்டினா, அதனால டோகோ அர்ஜென்டினா அப்படின்னு வச்சிட்டாங்க. இப்போ தான் கதையில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு. அவர் உருவாக்கின டாகு பப்பியாக இருக்கும்போது அதோடய சுயரூபத்தை காத்தலை. ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம், ஒரு வயசு ஆனதுக்கப்புறம் தான் அவருக்கே தெரிஞ்சுது அவர் உருவாக்குனது கேங்ஸ்டர் இல்லை மான்ஸ்டர்னு. இதை ஏன் மான்ஸ்டர்னு சொல்கிறோன்னா, டாக்டர் மேட்டினஸ் எந்த ட்ரைனிங்கும் கொடுக்காமல் காட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு. அங்கே எதிர்பார்க்காத விதமாக மவுண்டைன் லயன் ஒன்று வந்திருக்குது. இவர் எந்த கமாண்டும் கொடுக்காமலே டோகோ அந்த மவுண்டைன் லயன்கிட்ட சண்டைக்கு போயிடுது. டாக்டர் ரொம்பவே பயந்துட்டாரு. ஏன்னா இந்த நாய் குழந்தைங்கக்கிட்டேயும் ரொம்ப நல்லாவே பழகணும்னு சொல்லிட்டு தான் இதை உருவாக்குனாரு. ஆனால் இது வேட்டையாடுற திறனை பார்த்தா அவருக்கு அந்த மாதிரி தோணவே இல்லை. பொதுவாக நாய்கள் சில மிருகத்தை பார்த்து பயப்படும். ஆனால் டோகோக்கு பயமா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும். அதுக்கு தெரிஞ்ச விஷயம்லாம், தன்னை எதிர்த்து ஒரு டைனோசரே வந்தாலும் அசராமல் நிற்கும். காலப்போக்கில் இதோட டெம்பரவரி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி மனுஷங்க கூட பழக ஆரம்பித்தாங்க. ஆனால் இது ஃபேமிலியில் எல்லாருக்கூடையும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. டோகோவை காற்றில் பண்ணையை நாசம் பண்ணுற காட்டு பன்னிகளை வேட்டையாடுறதுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஆனால் இது பன்னிகளை மட்டும் வேட்டையாடுறதை விட்டுட்டு மற்ற காற்று விலங்குகளையும் வேட்டையாட ஆரம்பிச்சிடுச்சு. டோகோ ஒருத்தவங்களோட கமாண்டுக்கு மட்டும்தான் ஒபே பண்ணும். இது ஒரு சிங்கிள் மாஸ்டர் டாக். அதே மாதிரி நீங்கள் டோகோ கூட எத்தனை நாய் வளர்த்தாலும் இதுதான் லீடராக இருக்கணும்னு நினைக்கும். அப்படி ஒத்து வராத நாய்களை டோகோ கொன்னுடும். வீட்டில் இதோட ஃபெரேஷியஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்டை நம்ம வளர்க்கணும். அப்போ தான் இது கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கும். டோகோவை வளர்க்குற வீட்டில் சின்ன வகை பூனையோ நாயோ வளர்க்கவே கூடாது. அப்படி வளர்த்திங்கன்னா டைனோசருக்கு ஆட்டுக்குட்டியை பக்கத்துலேயே வச்ச காரணமாக ஆகிடும்.
உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். டோகோ பல வருஷம் அங்கீகரிக்கப்படாமல் தான் இருந்துச்சு. மக்கள் இந்த நாயை ஒரு காட்டு மிராண்டியாக தான் பார்த்தாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு 1964 தான் அர்ஜென்டினோ கெனல் கிளப்லேயே அங்கீகரித்தாங்க. அதுக்கப்புறம் 1971 பியோரஸ் ஐரிஸ் அப்படின்ற ஒரு ஊரில் டோகோவை வச்சு ஒரு எக்ஸிபிஷன் நடத்தினாங்க. 1973 எஃப்சிஐ யூரோப் கண்டத்தின் மிகப்பெரிய நேஷ்னல் கிளப், அர்ஜென்டினாவில் உருவாக்கின முதல் பிரீடுன்னு அங்கீகரித்தாங்க. அப்போவும் மற்ற கெனல் கிளப் டோகோவை ஒரு டாகாக பார்க்கல, இன்னமும் இது ஒரு மான்ஸ்டராக தான் பார்க்குறாங்க. இது செஞ்ச சம்பவங்கள் அப்படி. காலப்போக்கில் ப்ரீடர்ஸ் இதோட ஃபெரஷியஸ்னஸ்ஸை குறைக்கணும்னு முடிவு பண்ணி அது கொஞ்சம்தான் குறைஞ்சிருக்கு. ரொம்ப நாள் கழித்து 2020 தான் அமெரிக்கன் கெனல் கிளப் நாய்கள்லேயே கடைசியாக உருவாக்கின ப்ரீடு இது தான் அப்படின்னு சொல்லி அங்கீகாரம் கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கும் சில நாடுகளில் டோகோவை பேன் பண்ணி வச்சுருக்காங்க. இதோட ஹைட்டு 67 சென்டிமீட்டர் வரைக்கும், இதோட வெயிட்டு 45 கிலோ வரைக்கும் போடும். லைஃப் ஸ்பேன் 12-14 இயர்ஸ். ஒரு லிட்டர் மண்டில் 4-8 பப்பீஸ் போடும். டோகோ அர்ஜென்டினா ஒரே ஒரு கலரில் தான் வரும், அது ஒயிட். இதோட ஃபேஸில் ஒரு கண்ணுக்கும் ஒரு காதுக்கும் பிளாக் பேச்சஸ் இருக்கும். அதுங்களோட தலையோட சைஸில் 10% தான் இதோட பிளாக் பேச்சஸ் இருக்கணும். இதுதான் டோகோவோட பேசிக் ஸ்டாண்டர்ட்ஸ். அதுங்களோட லிப்ஸ் நோஸ்லாம் பிளாக் கலரில் இருக்கும். இதோட கண் ஒரு மீடியம் சைஸ் பாதாம் ஷேப்பில் இருக்கும். இதோட கண் டார்க் ப்ரௌன் இல்லைனா நேசல் நட் கலரில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் மேலும் தகவலை தெரிஞ்சுக்க எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது எந்த டாகை பற்றி போடலான்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை நீங்கள் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா இதுதான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி, போய் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.